श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल வணக்கம் மாணவர்களே நம்மளுடைய தமிழ் புக்கை எல்லாரும் எடுத்துக்கோங்கம்மா பக்கம் 114வது பக்கத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் பாருங்க பாடம் 19 நாங்கள் நண்பர்கள் என்னதுமா நாங்கள் நண்பர்கள் இந்த பையன் இந்த பையனோட பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆதி என்னோட பேர் என்னம்மா ஆதி இவன் என்னெல்லாம் வச்சு இது பண்றான் விளையாடுதான் அது வந்து எப்படி இவன் கூட இருக்கிற எல்லா இதையுமே வந்து என்ன செய்வான் நண்பர்களா ஆக்கிக்கிடுவான் இவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத பாருங்க நடனம் ஆட பிடிக்கும் யாருக்குமா ஆதிக்கு ஆதிக்கு என்ன பிடிக்குமா நடனம் ஆட பிடிக்கும் அப்புறம் பாருங்க அவன் ஒரு நாய்க்குட்டி வளர்க்கிறான் நாய்க்குட்டி வளர்க்கிறான் அதனுடன் விளையாடி மகிழ்வான் அந்த நாய்க்குட்டியோட என்ன செய்வான் விளையாடி மகிழ்ச்சி அடைவான் அப்புறம் அவனுக்கு வேற எதிலெல்லாம் ஆர்வமா இருக்குன்னு பாருங்க திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் படம் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பான் அதே மாதிரி தான உங்களுக்கு இருக்கும் நீங்க என்ன செய்வீங்க அந்த நாய்க்குட்டி ஒரு வீட்ல நீங்க வளக்குறீங்க அப்படினா அதோட என்ன செய்வீங்க நல்லா விளையாடுவீங்க அப்படிதானே அதுக்கு சாப்பாடுலாம் வைப்பீங்க அப்புறம் என்ன செய்வீங்க வெளியில எல்லாம் கூட்டி போவீங்க அந்த மாதிரி சில பேருக்கு பிடிக்கும் அப்படிதானே அதே மாதிரி டிவி பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும் அதத்தான் ஆதிக்கும் அதே மாதிரி தான் திரைப்படம் பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் அடுத்து பாருங்க தான் போகும் திசையில் நிலாவும் வருவதாக கூறுவான் அதை பார்த்தபடி அங்கும் இங்கும் ஓடுவான் இங்க ஒரு நிலா இருக்குல இந்த நிலா இது எல்லாருமே பார்த்திருப்பீங்க இப்ப நீ வானத்தை பார்க்கும்போது அந்த நிலா தெரியும் அப்படிதானே அந்த நிலா பார்க்கும்போது நீங்க நடந்துக்கிட்டே பாத்தீங்கன்னா அது நம்ம கூட அந்த மேகங்களும் அந்த நிலாவும் நம்ம கூட வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிதானே நம்ம நினைச்சுக்கணும் நிலா நம்ம போற பக்கம்லாம் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அது வந்து ஒரே இடத்துலதான் இருக்கும் நமக்கு தோணுதது அப்படியே வந்து தோணும் நம்ம கூட வர்ற மாதிரியே தோணும் அப்படிதானே அதே மாதிரிதான் ஆதிக்கும் தோணுது சரியா அடுத்து பாரு எளிதில் கோவப்படுவான் எது சொன்னாலும் என்ன செஞ்சிருவான் டக்குன்னு கோவப்பட்டுருவான் அதே மாதிரி பாருங்க பழங்களை விரும்பி சாப்பிடுவான் அவனுக்கு பழங்கள்னா ரொம்ப இஷ்டமா இருக்கும் அதை விரும்பி என்ன செய்வான் சாப்பிடுவான் உங்களுக்கும் அப்படிதானே இப்ப ஆதிக்கு என்னதெல்லாம் பிடிச்சிருக்கு நாய்க்குட்டியோட விளையாட பிடிச்சிருக்கு அப்புறம் என்னது டான்ஸ் ஆடுவான் அப்புறம் படம் பார்ப்பான் அதுக்கப்புறம் என்னது நிலா போற திசையில அவனும் போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிடுவான் அப்படிதானே நான் போற திசையெல்லாம் நிலா வருது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவான் அப்புறம் என்ன ஆகும் எளிதில் என்ன செய்வான் கோவப்படுவான் அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பழம் என்னது நிறைய பழங்களை விரும்பி சாப்பிடுவான் அடுத்து பாருங்க இந்த பொண்ணோட பேர் என்ன பேர் அப்படினு கேட்டிங்கன்னா தமிழினி தமிழினிங்கிறது இவளோட பேர் இவளுக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத பார்க்கலாமா பாருங்க புதிர் கதைகளை விரும்பி படிப்பாள் அதாவது விடுகதை மாதிரி புதிர் போட்டு இருக்குல்ல அந்த மாதிரி கதைகள் எல்லாம் என்ன செய்வா விரும்பி படிப்பாள் ஆர்வமா படிப்பாளாமா அப்புறம் முட்டையும் மீனும் விருப்பமான உணவு இவளுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவு என்னது முட்டையும் மீனும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதே மாதிரி இவளுக்கும் பிடிச்சிருக்கு அடுத்து தயக்கமின்றி தெளிவாக பேசுவாள் பயப்பட மாட்டாள் எதையுமே என்ன செய்வா தெளிவா பேசுறதே ரொம்ப தெளிவா பேசுவா யாருக்கு என்ன செய்ய மாட்டா பயப்பட மாட்டா அடுத்து பாருங்க இரவில் நட்சத்திரங்களை எண்ணுவது பிடிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவளுக்கு நைட் ஆயிடுச்சு அப்படின்னா வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் அப்படின்னு என்ன செய்வாளாம் எண்ணிக்கிட்டே இருப்பாளாம் அதை எண்ண முடியுமா எண்ணவே முடியாது அப்படிதானே நிறைய இருக்கும் அடுத்து பாருங்க மீன்கள் வளர்க்கிறாள் அவை நீந்துவதை பார்த்து மகிழ்வா அவ வீட்டுல என்ன செய்தா மீன் வந்து என்ன செய்யறா வளர்க்கறா அது எப்படியெல்லாம் நீந்துது அப்படின்னு அதோட அழக பார்த்து என்ன ரொம்ப பார்த்து மகிழ்வாளாம மகிழ்ச்சி அடைவா சரியா எந்த புதிருக்கும் எளிதில் விடை சொல்லுவாள் அப்படின்னு இருக்கு இவ நிறைய புதிர் கதைகள் வந்து படிக்கிறா அப்ப எந்த இது கேட்டாலும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன செய்வா அவளால ஆன்சர் பண்ண முடியும் அதத்தான் சொல்றாங்க சரியா அடுத்து பாருங்க இந்த பையன் பெயர் என்னமா ஜெரின் இவன் என்ன செய்ய நான் பென்சிலை வச்சு என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க நன்றாக படங்கள் வரைவான் பென்சில் கலர் பென்சிலை வச்சு என்ன செய்வான் நல்லா படம் வரைவான் பூச்செடிகள் வளர்க்கிறான்
வண்ண பூக்களை கண்டு மகிழ்வான். நிறைய பூஞ்செடிகளை என்ன செய்வான், அவங்க வீட்டில் வளர்க்குறான். அதில் பூக்கும்ல நிறைய வகையான பூக்கள் பூக்கும் போது எப்படி இருக்கும், நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிதானே. அதே மாதிரி தான் இவன் அந்த பூக்கள் பூக்க பார்த்து என்ன செய்வான், மகிழ்வான். சரியா? அப்புறம் என்னது, படக்கதைகளை விரும்பி படிப்பான். படக்கதைகள்லாம் நிறைய ஸ்டோரிஸ் கதைகள் கதை புக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி என்ன செய்வான், விருப்பமா படிப்பான். அடுத்து பாருங்க, மேகங்களில் வெவ்வேறு உருவங்களை கண்டு மகிழ்வான். நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படிதானே, மேகங்கள் வந்து ஒன்னோட இருக்காது, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இதாக இருக்கும். அதை பார்த்து என்ன செய்வீங்க, அவன் என்ன செய்வான், ரொம்ப கண்டு மகிழ்வான், சந்தோஷப்படுவான். சரிங்களா? அதோட உருவம் எப்படி எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றும் மான் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொரு உருவமாக நினச்சி என்ன செய்வான், கற்பனை பண்ணிக்கிடுவான். அடுத்து பாருங்க, வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். யார்கிட்ட என்ன செய்ய மாட்டான், வம்பு பேச்சுக்களை வந்து என்ன செய்வான், தவிர்ப்பான். அவன் யாருக்கும் யார் பக்கத்துலேயும் பேசுதாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பேசிட்டு வந்துடுவான், எந்த சண்டைக்குமே போக மாட்டான். அதைத்தான் வம்பு பேச்சுக்களை தவிர்ப்பான். அந்த மாதிரி வம்பு இருக்கிற மாதிரி பேசுதா இருந்தால் அதை என்ன செஞ்சிருவான், தவிர்த்துட்டு வந்துடுவான். அடுத்து பாருங்க, அவனுக்கு இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லா பண்டங்களையும் என்ன செய்வான், இஷ்டப்பட்டு சாப்பிடுவான். இப்போ ஜெரீனுக்கு என்னதெல்லாம் பிடிச்சிருக்கு, படம் வரைய பிடிச்சிருக்கு, படங்கள் வரைவான். அப்புறம் பூஞ்செடிகள் வளர்த்து அதில் உள்ள பூக்களை பார்த்து என்ன செய்வான், சந்தோஷம் அடைவான். அப்புறம் படக்கதைகளை வந்து என்ன செய்வான், விரும்பி படிப்பான். அப்புறம் மேகங்கள் எவ்வாறு இருக்குது, அதோட உருவம்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து மகிழ்வான். அடுத்து யார் கூட என்ன செய்ய மாட்டான், சண்டை போட மாட்டான், வம்பு பேச்சுகளை தவிர்ப்பான். அடுத்து என்னது, அவனுக்கு பிடிச்சது என்னது, இனிப்பு பண்டங்களை விரும்பி சாப்பிடுவான். அப்படிதானே பாருங்க, இதுல யாரெல்லாம் ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி, தமிழினி, ஜெரீன் மூவரும் ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிதானே. இதில் பாருங்க, இவர்கள் மூவரும் நண்பர்கள். யாரெல்லாம், ஆதி, தமிழினி, ஜெரீன் மூவரும் நண்பர்கள், எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க கீழே படம் போட்டிருக்காங்கல்ல, உங்கள் நண்பர்களை பற்றி நீங்களும் கூறலாமே. உன்னோட நண்பர்கள் பற்றி உனக்கு தெரியும் அப்படிதான், நீ பழகினவங்களுக்கு உனக்கு தான் நல்லா தெரியும் அப்படிதானே, யார் யார் எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி இங்கே பாருங்க, புதியவர் யாராயினும் பிடித்த பொருட்களை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தாள். புதியவர் யாராயினும் பிடித்த பொருளை கொடுத்து தன்னுடன் வருமாறு அழைத்தாள். இப்போ பாருங்க, ஆதி என்ன சொல்றான் அப்படின்னா, போக மாட்டேன், சத்தமாக கத்துவேன். புதுசா யாரும் தெரியாதவங்க ஏதோ பொருளை கொடுத்தாலும் உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்க பின்னாடி போயிடக்கூடாது. உடனே என்ன செய்வானா, போக மாட்டேன், சத்தமாக கத்துவேன். அடுத்து தமிழினி என்ன சொல்றான் பாருங்க, எதுவும் வேண்டாம், வர மாட்டேன் என்று உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஜெரீன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து நல்ல பழக்கம் அப்படிதானே, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரு எதை கொடுத்தாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உடனே வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடியே என்ன செஞ்சிடக்கூடாதுமா, போயிடக்கூடாது. எங்கேயாவது நம்மள என்ன செஞ்சிருவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க அப்படிதானே. யாரு எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அந்த இடத்த விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், ஓடிடணும் அப்படிதானே. அங்கேயே நின்று அவங்க கூட நின்று ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, அதைத்தான் சொல்கிறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வாங்கணுமே தவிர, தெரியாதவங்ககிட்ட யார்கிட்டையும் எந்த பொருளையுமே வாங்கி, நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க அப்படிதானே, அதனால் எதுவுமே வாங்கி என்ன செய்யக்கூடாது, சாப்பிட கூடாது. அதைத்தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. சரிங்களா? அதைத்தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த சூழலில் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதைத்தான் என்ன செய்யணும், செய்யணும். சரியா? யார் கூப்பிட்டாலும் போக மாட்டோம், எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நீங்களும் இதைத்தான் பதில் சொல்லணும். சரிங்களா? நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.